ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முறுகலான மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் நாங்கள் என்ன மீன் எடுத்துருக்குறோன்னா கட்லா மீன் எடுத்துருக்குறோம் ஸோ வாங்க கட்லா மீன் வறுவலுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு லாமல் நான் வந்து புளிஞ்சி வச்சிருக்கிறேன் அதில் உள்ள அந்த சீட்ஸ்லாம் எடுத்துட்டேன் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து மீன் வறுவல் மசாலா இருக்கும் இல்லையா அது ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு மஞ்சத்தூள் அப்புறம் இந்த கேசரிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா கலர் பவுடர் அது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மீனை வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து குளத்து மீன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வறுவலுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ அதை சேர்த்து நம்ம வந்து மீனை நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறோம் நாங்கள் வந்து மீனை கழுவி ஒரு ஒரு ஒன் ஹவர் வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டோம் அந்த தண்ணி அதில் இருக்கக்கூடாது மீனில் வந்து ஏன்னா நம்ம வந்து தண்ணியோடு வச்சோம்னா அந்த மசாலா வந்து அதில் போட்டோன்னா தண்ணியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ தண்ணி வடிகிறே வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போல் மீன் வந்து உடஞ்சி வராது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா லெமன் ஜூஸ் அதை வந்து சேர்த்துக்கிறேன் லெமன் வந்து உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்குறோம் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெமன் ஜூஸ் வந்து ஃபுல்லாக அந்த மீனுக்குள்ளே மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா அதை பெரட்டி எடுத்துக்கலாம் அந்த மீனை நம்ம வந்து புளிப்புக்கு தயிர் சேர்க்கலாமான்னு கூட நீங்கள் சில பேர் நினைக்கலாம் ஆனால் வந்து சேர்க்கக்கூடாதுங்க மீனோட தயிர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு தெரிஞ்சிக்கலாம் சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ மீனோட தயிர் சேர்க்கக்கூடாது லெமனை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் உடஞ்சிடாமல் பிசைஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து நான் மஞ்சத்தூள் அதாவது அந்த மீனோட ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் நம்ம நிறையா சேர்த்துட்டோன்னா அந்த மீன் வந்து பொறிச்சு எடுக்கிறோம் இல்லையா அப்போதிக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது க கருகின மாதிரி ஆயிரும் பிளாக் கலரில் ஆயிரும் அந்த மீன் வந்து ஸோ அதனால் கம்மியான அளவே நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் அந்த ஸ்மெல் போகிற அளவு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற மீன் வறுவல் மசாலாவை அதில் சேர்த்துக்கிறோம் நீங்கள் வந்து இதை வீட்லேயும் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து கடையிலேருந்து தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு மசாலா வந்து நிறையா தேவைன்னா நிறையா போட்டுக்கலாம் ஆனால் வந்து நம்ம வந்து இதை ஊற வைக்க போகிறோம் இல்லையா அதனால் நிறையா மசாலாவே போட்டுக்கலாம் அப்போ தான் மீனில் ஃபுல்லாக அந்த மசாலா இறங்கும் இப்போ வந்து அந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுற அளவு நம்ம வந்து கையை வச்சு கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது ஏன்னா மீன் உடஞ்சிரும் அப்புறம் வந்து இந்த மீனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மெதுவாகவே வந்து அந்த மீனை வந்து பிசைஞ்சு எடுங்க ஏன்னால் வந்து பிகினர்ஸ்க்குலாம் வந்து அது தெரியாதில்லையா அதனால தான் மெதுவாக பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு டூ ஹார்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கலாம் அப்போ தான் வந்து அதோட அந்த மசாலாவோட அந்த டேஸ்ட்லாம் உள்ளே இறங்கும் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறோம் ஆயில் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம் இல்லையா அப்போதிக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் ஊற்றாமல் சேர்த்தோன்னா எண்ணெய் அதிகமாக வந்து உறிஞ்சுன்னு சொல்லுவாங்க அதோட இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக மிக்ஸ் ஆகி அந்த மீனில் வந்து உள்ளே ஃபுல்லாக போகிறதுக்காக நாங்கள் வந்து ஆயில் சேர்த்துருக்குறோம் ஆயிலும் வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது சேர்த்தா அவ்வளோவா கிறிஸ்பியாக வராது அதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து கலர் பவுடர் வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வேணாம் இப்போ பிசைஞ்சிட்டு ஒரு டூ ஹார்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹார்ஸ் வந்து ஊற வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் இந்த அளவுக்கு வரணும் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஊற வச்சிடலாம் பார்த்திங்கன்னா டூ ஹார்ஸ் வந்து ஊற வச்சாச்சு நல்லா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த மீனை மெதுவாக கையில் பற்றாமல் எண்ணெய் பற்றாமல் மெதுவாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி மண் தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் மீன் வந்து ஏன்னா மண் சட்டியில் செஞ்சால் தான் மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் வந்து மண் பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மண் பாத்திரத்தை ஒரு ரெண்டு நாள் வந்து தண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சு அடுப்பில் நல்லா உறிஞ்ச வைக்கணும் இல்லைன்னா வந்து அந்த சட்டியில் எண்ணெய் அதிகமாக குடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து பொறிஞ்சு லைட்டாக பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் வருது இப்போ பொரிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் பார்க்கையில் ஸோ நம்ம பொறிச்சதை எடுத்து வச்சுட்டாச்சு பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு வாழை இலையில் எடுத்து வச்சுக்கலாம் எந்த எண்ணெயும் ஒட்டலை பாருங்கள் அதில் மண் சட்டியில பொறிச்சு எடுத்த கட்லா மீன் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நாங்கள் மண் சட்டில தான் பொறிச்சு எடுத்தோம் பார்க்கவே எவ்வளோ கலர் சூப்பராக இருக்கு பாருங்க உங்களுக்காக நான் வந்து இதை உடைச்சு காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்